இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், மறைப்பொருளாக உள்ள மாபெருமை பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலிருந்து ஜனவரி 7 1956 விதி மதி என்னும் கவியை சுவாமிஜி இயற்றியிருக்கிறாங்க. அந்த கவிதையை பற்றிய விளக்கத்தை தான் நாம் இங்கே சிந்திக்கிருக்கின்றோம். முதல்ல கவி என்னன்னு பார்ப்போம். வேகமாய் இருப்பதே விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம், வேறு வேறு அல்ல என்றொரு 4 வரிகள் இருக்கிறது. அப்போ வேகமாக இருப்பதை விதி என்றும் சிவம் என்றும் இயற்கை என்றும் சொல்லலாங்க. அந்த வேகத்தில் நுட்பம் கூடின பிறகு அதை விவேகம் மதி அப்படின்னு சொல்கிறோம். இரண்டும் வேறு வேறு அல்ல. எப்படி அப்படின்னா, அந்த இருப்பதை என்று சொல்ல நாம் எப்படி பிரிக்கலாம்னா, இருப்பு கூட்டல் அதை என்று பிரிக்கலாம். இருப்பது தான் எழுச்சி பெற்ற போது வேகம் என்று சொல்கிறோம். நடுக்கடலில் அலைகள் இல்லைங்க, கடல் அமைதியாக தான் இருக்கும். காற்றின் அழுத்தத்தால் ஏற்படுகின்ற ஒரு வேகம் பூமியின் சுழற்சியின் காரணமாக அது கரையை நோக்கி திரும்புகின்ற போது அப்போ தான் கரையை நெருங்கின்ற பகுதியில் அது அலையாக எழுச்சி பெறுது. அப்போது அமைதியில் ஓஷன்னு சொல்லலாம். அந்த ஓஷன் எழுச்சியில் டைட்டானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போல் இருப்பு, அந்த சுத்த வெளி இயக்கம் பெறும்போது இறைத்துகள் முதல் அனைத்து இயக்கங்களும் ஜீவன்களும் நாம் பார்க்கின்ற அனைத்தும் வேகத்தினால் நிகழ்பவை தாங்க, ஆற்றலினால் நிகழ்பவை தான். ஆற்றல் இல்லையென்றால் வேகமில்லை, வேகமில்லை என்றால் இயக்கமில்லை. ஆனால் வேகம் மூலமா இருப்பு மூலமா என்றால் இருப்பிலிருந்து தானே வேகம் வருது. வீட்டில் நாம் இருக்கிறோம், அப்போ ஒரு வாகனத்தை ஓட்டுறோம், ஓட்டுற போது வேகம் வருது. வேகத்தை குறைச்சிட்டா நின்று போயிடுது. அப்போ வேகத்திற்கு முன்னும் பின்னும் இருப்பு தானே, அந்த அசல் தானே மூலம். அப்போ அதே போல் இந்த வேகத்தில் நுட்பத்தை கூட்டுகின்ற போது நுட்பம் என்பது என்னவென்றால் நுணுகிய அறிவு, நுணுகிய பார்வை, கூர்ந்த பார்வை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேகம் ஏன் தோன்றியது என்று கூர்ந்து ஆராய்ச்சி செய்கிற போது இருப்பே வேகமாக மாறிய அந்த நியதியை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போது இந்த பக்குவம், இருப்பே வேகமாக மாறியது என்ற பக்குவத்தை நாம் உணர்கின்ற போது தான் நம்மிலையும் ஒரு அறிவின் உயர்வு தோன்றுகிறது அல்வா அல்லவா. சிந்தனைகளை ஒரு தெளிவு வரும், அதற்கு தான் விவேகம்னு பேர். அப்போது வேகத்தை குறைக்கிற போது விவேகம் தோன்றும், ஓசை கழித்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சம் உண்டாகிறது, வடிவத்தை கழிச்சிட்டா அருபமே மிச்சம். அப்போது இது ரெண்டும் வேறு வேறு என்றால் புறமண பார்வைக்கு வேறு வேறு பெயர்கள் தோன்றுவது துவைதம்னு சொல்வாங்க. ஆனால் ஒன்றி இன்னொன்றாக இருப்பே வேகமாக மாறியது, வேகமே ஒரு நாள் இருப்பாக மாறுகிறது. அதை உணர்கின்ற போது வேறு வேறு இல்லை, ஒன்று அடைந்த மாற்றங்களே. இப்போது தாயோட கர்ப்பத்தில் நாம் தோன்றுகின்ற போது யாருக்கு தெரியும்? கருவை தந்த தந்தைக்கு தெரியுமா, அல்லது கருவை ஏற்ற தாய்க்கு தான் தெரியுமா? இல்லை, இதற்கென்று தனியாக படித்து தேர்ச்சி பெற்றாரே டாக்டர், அவருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. ஆனால் அதே கரு ஒரு 48 நாட்கள் வளர்ந்த பிறகு மருத்துவர் டெஸ்ட் பண்ணிட்டு உண்டாகியிருக்கிறது அப்படின்னு சொல்வாங்க. 3 மாதங்கள் சென்ற பிறகு இன்னும் நல்லாவே தெரியும்.
பிரசவமான பிறகு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு அற்புதமான குழந்தை பிரசவித்தது என்றால் கருவுற்ற போது ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? சரி, என்ன பொருள் ஆற்றலே ஒரு சிசுவாக மாற்றம் பெற்றது? சரி, அப்போ இந்த சிசு பிரசவமான பிறகு வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து ஒரு நாள் அடங்கி போகிறது, சிதைந்து போகிறது. சிதைந்த பிறகு என்ன அங்கே மிச்சம் இருக்குது? உயிரும் வெப்பமும் சுவாசமும் எல்லாம் பூத உடலோடு கலந்து போயின. மிச்சம் அடக்கம் செய்தது, மிச்சம் அடக்கம் செய்த அந்த எலும்பும் சதையும் தான். அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அதுவும் கருவில் போயிடுச்சு. இப்போ என்ன மிச்சம் அங்கே இருக்குது? அப்போது கருவில் தோன்றிய போதும் காண முடியலை, சிதஞ்ச பிறகும் எதையும் காண முடியலை. இடையில் இந்த வாழ்க்கை ஒரு நாடகம்தான். இதை இடையில் ஒரு நாடகம் வாழ்க்கை மனுஷன் அப்படின்னு போய்கிட்டிருக்கு வாழ்க்கை. குழந்தையிலிருந்து முதுமை வரைக்கும் சில பருவங்கள் உண்டாகுது. இந்த ரகசியத்தை அறிகின்ற போது தான் இந்த வாழ்க்கை என்பதே ஒரு தோற்றம், ஒரு மாயை, ஒரு நிலையாமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். இதை நம்ம தெரிந்து கொள்கிற போது நமக்குள்ள அடக்கம் வந்துடும். இருப்பது சில நாள் எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். ஒரு நாளைக்கு போக வேண்டியது வரும், போய் சேருவோம். நேற்று வந்தோம், இன்னைக்கு வாழ்கிறோம், நாளைக்கு போக போகிறோம். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை, இவ்வளவுதான் இந்த பயணம். இதுதான் நம்ம கூட வரும். இதுதான் அன்றைய பழைய பாடலில் சொன்னாங்க, ஆடி ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூட விட்டு ஆவி போனால் கூட வருவதே என்ன, செய்த புண்ணிய பாவங்கள் மட்டுமே. எனவே வாழ்கின்ற காலத்தில் பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை சேர்ப்போம். நம்மளுடைய சந்ததிகள் புண்ணிய பிறவிகளாக வாழட்டும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.